வணக்கம். இன்றைய பதிவு முக்கியமானது. வீட்டிற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய, துன்பத்தை விரட்டக்கூடிய, தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வெட்டி வேரை மந்தி இந்த மந்திரத்தை சொல்லி கட்டி வைத்தால் வீட்டில் கெட்ட சக்திகள், துசக்திகள், துன்பங்கள் எல்லாம் புட்டி பாம்பாக அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டி வேரை கட்டி வைத்தால் துன்பங்கள் பொட்டி பாம்பாய் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ன வெட்டி வேர் நிறைய விஷயத்தில் பயன்படுது. இந்த வெட்டி வேரை ஒரு மந்திரம் சொல்லி வீட்டில் கட்டி வச்சோம்னா கண்டிப்பாக துன்பங்கள் போகிவிடும். அப்போது இருந்த இடாமல் ஓட தெரியாமல் ஓடிடும் சொல்லியிருக்காங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மந்திரம். ஓம் ஆம் வம் இம் இம் ஓம், அவ்வளோதான். இதை சொல்லி கட்டி அந்த ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அடிக்கும் குச்சி எந்த குச்சி வேணாலும் இருக்கலாம். அது முனையில் வெட்டி வேரை நல்லா பஞ்சாக எடுத்துக்கிட்டு நல்லா மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கிட்டு அதை நம்ம அந்த வெட்டி வேரை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். 108 தடவை சொன்னால் போதும் அந்த மந்திரத்தை டைப் பண்ணுறேன். இதை சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிறது மட்டும் கிடையாது, வீட்டை விட்டே ஓடிடும். பிண்டக்கால், அதாவது கால் வந்து முதுகில் படுற அளவுக்கு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண வெட்டி வேர் தான் அப்படின்னு நினச்சிருக்கோம். அந்த வெட்டி வேருக்கு வீட்டில் வச்சா மனம் தெய்வங்கள் வந்து சந்தோஷப்படுது. அதை ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அது ஒரு வகையான உருமாறி உரியேறி வேலை செய்கிறது. அப்போது நேற்று வந்து நம்ம வந்து மக்களுக்காக என்ன செய்யலான்ட்டு நம்ம வந்து உழைச்சோடியை புரட்டும் பொழுது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். அதாவது அந்த வார்த்தையை பாருங்களேன், அந்த காலத்தில் வெட்டி வேரை கட்டி வைத்தால் துன்பங்கள் பொட்டி பாம்பாய் அடங்கிவிடும், பேய் பிசாசுகள் பொட்டி பாம்பாய் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வெட்டி வேர்க்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருந்திருக்கு அன்னைக்கு. அதனால தான் வெட்டி வேர் போட்டிருக்கு. சரி, அதனால் துன்பத்தை வெட்டி வைத்து விடும், வெட்டி வீழ்த்தி விடும், வெட்டி தூக்கி தூரம் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அற்புதமான சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மெத்தடை நம்மளும் செஞ்சு மற்றவங்களுக்கும் பயன்பெறுவோம். இந்த வெட்டி வேரை எங்கே வைக்கலாம் செஞ்சதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலில் வைக்கலாம், பூஜை அறமில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். இதே சில பேருக்கு பார்த்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவு வரும், தூக்கி தூக்கி எந்திரிச்சு போடுவாங்க. சில பேர் வந்து தூக்கத்திலே யூரின் போவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதிலாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் வந்து சின்ன அந்த குச்சை தலைவாணி கடையில் வச்சு படுத்தாங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம். இதை வந்து அந்த அந்த குச்சியில் கட்டி, அதாவது ரொம்ப பெருசாலாம் கட்ட தேவையில்லை, தலைவாணி கடையிலன்னு சின்னதாக செஞ்சுக்கோங்க. குச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக தான் செஞ்சுருக்காங்க, நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து பயம் இருக்கிறதோ அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணாலே அதோடய எனர்ஜி ரிசீவ் ஆகி நம்ம தைரியமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பயப்படாத பயமறியா மக்கள் யாருமே இல்லை. ஏதோ ரூபத்தில் யாருக்காவது ஏதோ விதத்துலாவது பயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். பாருங்கள், வெறும் வெட்டி வேரை கட்டி வைக்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அது ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது சிம்பிளாக செஞ்சு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூபத்துலையாவது ஏதாவது துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை கணக்கிட முடியாது. என்ன தான் நம்ம நிறையா செஞ்சு வச்சுருந்தாலும், நம்ம பார்த்து பார்த்து இருந்திருந்தாலும், நாலா பக்கமும் நம்ம வந்து ஐவா கண்ணீர் கண்ணீரை பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் காற்றாய் காற்றோடு வரும் சில துன்பங்களும் இருக்கிறது. நம்ம கூடயே இருக்கிற சில மனிதர்களாலும் துன்பங்கள் வருகிறது. எப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தில் இப்போ நம்மை பாதுகாக்குவதற்காக ஒரு முக்கியமான ஒரு கட்டு தான் இந்த வெட்டி வேர் கட்டு. செஞ்சு பயன்பெறுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த இது ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.